ஹீரா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேர். அந்த ஹீராவை நோக்கிய ஒரு புனித பயணம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். மாஷா அல்லா, இறைவன் எப்பேற்பட்ட இடத்தை செலக்ட் பண்ணியிருக்கான். இந்த ஒட்டுமொத்த உலக மனித கூட்டத்தையும் நேர்வழிப்படுத்துவதற்காக, குர்ஆன் இறக்கி தருவதற்காக என்ன மாதிரியான ஒரு இடத்தை இறைவன் செலக்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத தான் இங்கே நான் பார்க்குறேன். இறைவன் மிகப்பெரியவன். முதல் பகுதியே ரொம்ப கடினமா இருந்துச்சு. செங்குத்தான டிகிரி கொஞ்சம் கம்மியா இருக்கும் போல, அவ்வளவுதான். ஸ்லோப்ல ஏறி வரணும். நான் முடியலன்னு பாக்கும்போது வயசானவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறாங்க அப்படிங்கறத பாக்க முடியுது. அப்ப அதுவே நமக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கு. ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாரு, இந்த கேள்வி கடைசி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியாவது மேல ஏறி பொதுவீராகனு சொன்ன இடத்த பாத்திரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ரகமானதுக்கான லேசாக்கிட்டாரு. நிறைவு நபி, கடைசி நபி, உம்மி நபி, உயிரினும் மேலான உத்தம நபி. தன்னை 3 ஆண்டுகள் தனிமைப்படுத்துறாங்க. ரசுல்லாவோட 40வது வயதுல அவங்களுக்கு நபித்துவம் கிடைக்குது. ஆனா 37 வயசுல இருந்து கீழே பாருங்க, ஊர் எவ்வளவு பள்ளத்துல இருக்கு. இங்க இருந்து பார்க்கும்போது அனுமானிக்க முடியும் எவ்வளவு மக்கள் இன்னைக்கு ஏறி வர்றாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நடக்க முடியாத கால்கள் இல்லாத சில பேர் 2 ஸ்டாண்டையும் வச்சுக்கிட்டு ஏறி இறங்குறாங்க. பிறந்த குழந்தைகளை 2 கையிலும் ஏந்திக்கிட்டு ஏறி வர்றாங்க. வயதானவங்க கை கால் 2ம் பயன்படுத்தி விலங்குகள் போல தவழ்ந்து தவழ்ந்து ஏறி வர்றாங்க. அன்றைக்கு ரசூல்லா தன்னுடைய 37 வயசுல இங்கே ஏறி வந்திருக்கும் போது இந்த மலையில யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இந்த சமூகத்தின் கொடுமைகளை பார்த்து ஒரு தகப்பன் இறந்த பிறகு தன்னுடைய சொந்த தாயை மகன் பயன்படுத்துறான். உடல் ரீதியாக வட்டி மிக கடுமையாக இருக்கு, பாலியல் வன்கொடுமைகள் அத்துமீறலாக இருக்கு, பெண்களை அடிமையாக போகப் பொருளாக ரொம்ப மோசமா இருக்கு. பெண் பிள்ளைகள் பிறந்தால் இந்த பாலைவன மணல்ல உயிரோடு புதைத்திருக்கிறார்கள் சைத்தானோட அம்சம் பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப மோசமான வீட்டுக்கு முழுவதும் எல்லாரும் வீட்டுல இருக்க ஆண் பெண் அத்தனை பேரும் மதுவுக்கு அடிமை, போதைக்கு அடிமை. இதெல்லாம் பார்த்து வாய்மைனா என்னன்னு தெரியாம, உண்மைனா என்னன்னு தெரியாம, ஹலால்னா என்னன்னு தெரியாம இந்த மக்கள் இவ்வளவு மோசமா வாழ்றாங்களே, எதையுமே தன்னால தடுக்க முடியலையே. இந்த சமூகத்துக்குள்ளேயும் சேர்ந்து இதோட உழன்று சமாளிச்சு கடந்து போக முடியாம ரசூல்லா ஏறி வர்றாங்க. மேல அங்க ஒரு சின்ன டென்ட் மாதிரி ஒரு பகுதி தெரியுது உயரத்துல, அதுதான் அடையாளம்னு சொல்றாங்க. அதுக்கு கீழே தான் அந்த ஹிரா, இந்த மலையினுடைய ஒரு குகைப்பகுதி இருக்கு. அங்கதான் குர்ஆன் முதன் முதலாக அல்லாஹ்விடம் இருந்து இறக்கி தரப்படுது. நான் நினைச்சு பாக்குறேன், இன்னைக்கு எல்லாரும் ஏறுறோம், எப்படியாவது ஏறி கண்ணில் பாத்திரணுமாப்பா இந்த இடத்த அப்படின்னு சொல்லி. நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கே, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், எப்படியாவது ஏறிடுவோம், அல்லாஹ் லாசியாக்கு தரட்டும். நாம் எத்தனை பேர் இது போல இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற சமூக கொடுமைகளுக்காக நான் என்னை தனிமைப்படுத்தி இறைவனிடம் கேட்கிறேன். நான் என்னிடம் இருக்கக்கூடிய இயலாமையை அல்லாவிடம் ஒப்படைக்கிறேன். என்னால இந்த சமூக கொடுமையை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல, அதனால இதை மாத்துறதுக்கு நான் என்னை இழந்தாவது எதையாவது நான் செய்தாக வேண்டும்னு நம்மில் எத்தனை பேர், என்னையும் சேர்த்துதான், நம்மில் எத்தனை பேர் இந்த ஹிராவை நோக்கி படையெடுக்கிறோம். ரசூல்லாவினுடைய வாழ்வியல் இடங்களுக்கெல்லாம் போகிறோம், அந்த வரலாற்றை பதிவு பண்றோம், அதை நல்லா கேட்கிறோம். அடாடாடாடா, ரசூல்லா யா ரசூல்லா யா அல்லா, நம்மில் எத்தனை பேர் இதை போல சமூக கொடுமைகளுக்கு எதிராக நான் ஏதாவது செய்து விட வேண்டுமே நினைச்சோம். அப்படி ரசூலுல்லா நினைச்சாங்க, அழுதாங்க, தனிமைப்படுத்தி கொண்டாங்க, ஹிராவுக்கு வந்தாங்க. அவங்களுடைய பெரிய தகப்பனார் கூட சில சமயம் வந்து இங்க தொழுதுருக்காங்க.
அந்த நெறிமுறையின்படி அந்த பழக்கத்தில் சரி நம்ம போய் இங்கே தனிமைப்படுத்திக்கிறோம் அப்படின்னு வந்திருக்காங்க. இதிலும் ஒரு படிப்பினை இருக்கிறது. பெரியவர்கள் தங்களுடைய குழந்தைங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு என்ன வழிகாட்டுறீங்களோ அதை அடுத்த தலைமுறை பின்பற்றுவாங்க. நம்மளால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் நம்மை பின்பற்றி வரக்கூடியவர்கள் ரசூல்லாவுக்கு ஹிரா கிடைச்சு, ஹிராவிலிருந்து குரான் கிடைச்சு, குரான்லேருந்து இந்த உலக மீட்புக்கான வழிமுறைகள் கிடைச்ச மாதிரி நாம் வழிகாட்டுறதை வச்சு அடுத்த தலைமுறை மிகப்பெரிய சாதனைகளை படைக்கக்கூடும். அதை தான் இங்கேருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். நம்மில் எத்தனை பேர் அப்படிங்கிற இந்த கேள்விக்கு பின்னாடி நிறைய செய்திகள் இருக்குது. நாமும் அல்லாவை நோக்கி தனித்திருப்போம். இந்த சமூக கொடுமைகளுக்கான கருவிகளாக, மீட்புக்கான கருவிகளாக எங்களை ஆக்குவாயாகனு கேட்போம். ரசூலாவுக்கு கொடுத்த மாதிரியே நிச்சயமாக அல்லாஹ் ஒரு சிறு துளியவாவது இந்த உலக மீட்புக்கான கருவியாக நம்மை ஆக்கட்டும். அதற்காக நாம் நம்மை தியாகம் செய்வோம், அதற்காக நாம் நம்மை வழிதாங்குவோம், அதற்காக நாம் நம்மை இழப்போம், அதற்காக தனித்திருந்து அல்லாவிடமே கையேந்துவோம். வல்ல ரஹ்மான் இந்த திருக்குரான் என்கிற பொக்கிஷத்தை அதன் பொருளை நம் இதயத்தில் ஆக்கி கொடுத்து அதன்படி வாழ வைத்து அதனால் இந்த உலகத்திற்கான மீட்பை ஏதாவது ஒரு வழியில் தரணும். அதுதான் இந்த இடத்துலேருந்து நம்ம உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருக்க விஷயம். அல்லாஹ்கிட்டையும் நம்முடைய துவாக்களும் அதுதான். இறைவன் மிகப்பெரியவன். எந்த குரானோடு ஓராண்டு காலமாக வாழ்வதற்கான பாக்கியத்தை இறைவன் தந்தானோ, ஒவ்வொரு நாளும் தினம் ஒரு நிமிடம் திருக்குறான் அப்படின்னு ஒரு வசனத்தை எடுத்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை எனக்கு புரிஞ்ச விஷயத்தை மக்களுக்கு ஏற்றி வைக்கிற பாக்கியத்தை எனக்கு தந்தானோ, 30 ஆண்டுகளாக கிடைக்காத நிம்மதியை எந்த குரான் வழியாக இறைவன் எனக்கு தந்தானோ, அந்த திருக்குறான் வானத்திலிருந்து இறைவனிடத்தில் இருந்து இறக்கி தரப்பட்ட ஹிரா அப்படிங்கிற இந்த இடத்துல ரசூல்லா இருந்து 3 ஆண்டுகள் தனித்து தவம் இருந்த இடத்துல நான் அமர்ந்து இந்த திருக்குறானை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிற பாக்கியத்தை இறைவன் தந்ததே என்னுடைய வாழ்நாள் பாக்கியமாக நான் கருதுறேன். இந்த மலையினுடைய ஏற்றம் அவ்வளவு சாதாரணமாக இல்லை. படிக்கட்டுகள் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக உருவாக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் ரசூல்லா காலத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சவால், ரொம்ப பெரிய சவால். ஒவ்வொரு மனிதனும் இந்த திருக்குறானை இதயத்தில் ஏந்துவதற்காக இதயத்தையே நொறுக்கி 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 ரசூல்லா இங்கே தியாகம் செய்து தனித்திருந்திருக்காங்கன்ற விஷயத்தை இங்கே வந்து பார்க்கும்போது இந்த ஹிரா அப்படிங்கிற இந்த குகைகள், இந்த ஹிரா அப்படிங்கிற இந்த மலை இறைவன் செலக்ட் பண்ண இடமா இருக்கு. இந்த உலகத்தில் எவ்வளவு இடங்கள் இருக்கு, ரசூல்லா பிறந்த இந்த மக்கமா நகரத்தில் எவ்வளவு இடங்கள் இருக்கு, ஆனால் இந்த ஹிராங்கிற குகையை, இந்த மலையை இறைவன் செலக்ட் பண்ணி இங்கே திருக்குறானை வானவர் தூதர் ஜிப்ரேல் அவர்கள் மூலமாக இறக்கி தந்தான் அப்படிங்கிற செய்தி நமக்கு இருக்கு அப்படின்னா, இந்த இடத்திலிருந்து நான் வல்ல ரஹ்மானிடம் கேட்கிறேன், யா அல்லாஹ், திருக்குறானுடைய பொருள் தெரிந்து அதை லைஃப்பில் அப்ளை பண்ணி அது என்ன விஷயத்துக்காக நீங்கள் மனித இனத்துக்கு இறக்கி தந்தீங்களோ அந்த விளைவுகளை ஏற்றி வைக்கிற, அதை ப்ராக்டிஸ் பண்ணுகிற பாக்கியத்தை எங்கள் யாவருக்கும் தந்தருள்வாயாக, இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாயாகங்கிற துவாவை இந்த இடத்திலிருந்து மனமுருகி 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 கேட்குறேன். இங்கேறி வர்றதுக்கு குறைஞ்சது உட்காந்து உட்காந்து ஏறணும், 1.5 மணி நேரத்துக்கு மேலாயிருக்கு. திருப்ப இறங்கணும்னா அவ்வளவு கடினம். உணவு எப்படி வந்திருக்கும், 3 ஆண்டுகள் எப்படி ரசூல்லா வாழ்ந்திருப்பாங்கன்றதே எவ்வளோ பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குது தெரியுமா. ரசூல்லா இங்கே வந்து 3 ஆண்டுகளாக தனித்து தவம் இருந்து இறைவனை தேடி 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 அழுது தொழுது கொண்டிருக்காங்க. திடீர்னு ஒரு பெரிய வெளிச்சம் ஜிப்ரேயில் வந்து இறங்குறாங்க. ஓதுவீராக அப்படிங்கிறாங்க. ஓதுவீராக, ஓதுவீராக அப்படின்னா படிங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுத்து படிக்க சொல்கிறாங்க. உடனே ரசூல்லா சொல்கிறாங்க, எனக்கு படிக்க தெரியாதே, நான் படிக்க தெரிந்தவன் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஓத தெரியாதே, ஓத தெரிந்தவன் இல்லையே. உடனே ஜிப்ரேயில் மறுபடியும், ஓதுவீராக, 3ஆம் முறை கட்டி அணைத்து ஓதுவீராக அப்படின்னு சொல்லும்போது ரசூல்லா கடகடகடான்னு படித்தாங்களாமே. இறைவன் உம்மிநபின்னு சொல்லப்பட்ட எழுதப்படிக்க தெரியாத ரசூல்லாவை ஒட்டுமொத்த இனமும் எழுதப்படிக்க கற்றுக்கொள்ளுவதற்கான பாக்கியத்தை பெறுவதற்கான திருக்குறானை ரசூல்லாவை செலக்ட் பண்ணி இறக்கி கொடுத்ததுக்கு காரணம் என்ன? அவர் தூய்மையாளர், வாய்மையாளர். இன்னொரு மனுஷன் கஷ்டப்படுறதை பார்த்துக்கிட்டு அவரால் சகிக்க முடியல அந்த பெரும் கருணை. ஓதுவீராக என்று கேட்ட இடத்தில் இருந்து நாம் ஓத வேண்டும்னு நியத்து வைக்கிறோம். என்ன கடகடன் படித்து மனப்பாடம் பண்ணுற நியத்தில் ஒவ்வொரு எழுத்துக்கும் பொருள் தெரிந்து
அதனால் என்ன விளைவு? நரக நெருப்பிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வது, ரசூல்லாவோடு மறுமையில் ஒன்றிணைந்து வாழ்வது. இறைவனுக்கும் ரசூல்லாவுக்கும் உதவி செய்ய வேண்டிய ஆட்கள் இன்னைக்கு தேவை. திருக்குறானில் மிக தெளிவாக இறைவன் சொல்றான், இறைவனுக்கும் ரசூல்லாவுக்கும் யாரு உதவி செய்யக்கூடிய உதவியாளர்களாக இருக்கிறார்களோ அந்த உதவியாளர்களை இறைவன் ஸ்ட்ரைட்டா பொருந்தி கொள்றான். மறுமையில தன்னுடைய நண்பனாக அவர்களை இறைவன் ஆக்கிக் கொள்ளுகிறான். அப்படின்னா இறைவனுக்கும் இறைவனுடைய தூதருக்கும் உதவி செய்யக்கூடிய உதவியாளர்கள் தேவை அப்படின்னு அழகா ரெக்ரூட்மெண்ட் போட்டு குரான்ல வந்து இறைவன் எனக்கு வேலையாட்கள் தேவைப்படுது, உதவியாளர்கள், ஹெல்பர்ஸ் தேவைப்படுதுன்னு இறைவன் அறிவிச்சிருக்கானே, அப்படியான உதவியாளர்களாக நாம் இருக்க வேண்டும். குரானை ஏந்தி செல்வதற்கான உதவியாளர்களாக இருக்க வேண்டும், குரானை எடுத்து செல்வதற்கான உதவியாளர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துலேருந்து நம்ம கேட்குறோம். எனக்கு ஒன்றும் பெருசாக படிக்க தெரியாது, குரானை பற்றி எதுவுமே தெரியாது, இன்னும் ஒரு எழுத்து கூட குரான் இறக்கப்பட்ட மொழியில் எனக்கு தெரியாது. ஆனால் உம்மி நபியாக இருந்தவர் எப்படி நான் ஃபாலோ பண்ணுறேன்னு முழுசும் வந்து நியத்து வச்ச பிறகு எப்படி எல்லாமே உள்ளே இறக்கப்பட்டுச்சோ, நீ ஜஸ்ட் ஃபாலோ மட்டும் பண்ணு, ஜிப்ரையில் சொல்கிறத நான் பார்த்து கொள்ளுகிறேன், நீங்கள் ஜஸ்ட் ஃபாலோ மட்டும் பண்ணுங்க, நான் பார்த்து கொள்ளுகிறேன்னு இறைவன் சொன்னான்ல, வாக்கு கொடுத்தான்ல, அது மாதிரி நம்ம ஃபாலோ மட்டும் பண்ணால் போதும். எல்லாவற்றையும் ஏற்றி வைக்கிற ஆற்றல் அல்லாவுக்கு உரியது, நிச்சயமாக அதை நம்ம கேத்தி வைப்போம். அப்படின்னா இந்த இடத்திலிருந்து ஓதுவீராக அப்படின்னு எனக்கும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கும் நான் உரக்க சொல்லுகிறேன், ஓதுவீராக, குரானை பொருள் தெரிந்து ஓதுவீராக, ஓதுவீராக, குரானை பொருள் தெரிந்து ஓதி அதை வாழ்க்கையில் கடைபிடிப்பீராக, ஓதுவீராக, குரானை பொருள் தெரிந்து ஓதி வாழ்க்கையில் கடைபிடித்து ஒவ்வொரு மனிதருக்கும் அதை ஏற்றி வைப்பீராக அப்படின்னு இந்த இடத்திலிருந்து எனக்கும் உங்களுக்குமாக சேர்த்து நான் சொல்லுகிறேன். வல்ல ரஹ்மானிடம் அதற்கான பாக்கியத்தை கேட்கிறேன். இறைவன் மிக பெரியவன், அவற்றை முழுமையான முஃமின்கள் கையில் கொடுத்து இந்த உலகத்தில் யாரையெல்லாம் இறைவன் மீட்கணும்னு நினைக்கிறானோ அவர்கள் அத்தனை பேருக்குமான மீட்பையும் வல்ல ரஹ்மான் தருவானாக. குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த ஹிராமலைக்கே உரிய பேராற்றலோடு இறைவன் அதை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பானாக. ஆமீன். ஓதுவீராக, இறைவனின் திருப்பெயரால் ஓதுவீராக, வல்ல ரஹ்மானின் பெயரால் ஓதுவீராக, குரானை நமக்கு இறக்கி தந்த அளவற்ற அருளாளனின் பெயரால் ஓதுவீராக. இன்றைக்கு இந்த ஹிராமலையில் ஓதுறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரி இங்கே வந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து இப்போ நான் மைக்கை கொடுக்குறேன். அவங்க வந்து நிச்சயம் இந்த இடத்துல நமக்கெல்லாம் சாம்பிளாக ஒரு விஷயத்தை ஓதி காட்டுறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க. بسم الله الرحمن الرحيم اقرأ بسم ربك الذي خلق خلق الإنسان من علق يقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم كلا إن الإنسان ليطغى أن رآه استغنى إن إلى ربك الرجعى أرأيت الذي ينهى عبدا إذا صلى أرأيت إن كان على الهدى أو أمر بالتقوى أرأيت إن كذب وتولى ألم يعلم بأن الله يرى كلا لئن لم ينتهي لنسفعا بالناصية ناصبة كاذبة قاطئة فليدع ناديا سندع الزبانية كلا لا تطع واسجد واقترب. மாஷா அல்லா, இதுக்கு என்ன அர்த்தம்? இது என்ன அர்த்தம்? இப்போ இந்த காரி ஓதுனதை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? அப்போது இந்த மாதிரியான சின்ன குழந்தைகள், பால்மனம் மாறாத பிள்ளைகள் எல்லாம் இவ்வளவு தூய்மையான குர்ஆனை எடுத்து ஓதுகிற, அதுவும் ஹிராலருந்தே ஓதுகிற விஷயங்களெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம பிள்ளைங்களுக்கு இவற்றையெல்லாம் போத கற்றுக் கொடுக்குறோம், அதன்படி பின்பற்ற கற்றுக் கொடுக்குறோமா அப்படிங்கிற செய்தி இருக்குது. இந்த தம்பி ஓதுனதுக்கான பொருள் என்ன அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது, இறைவன் அலக்கென்ற நிலையிலிருந்து இரத்த கட்டியிலிருந்து மனிதனை படைத்தான், ஓதுவீராக உன்னுடைய இறைவன் மாபெரும் கொடையாளி
சொல்லி அவனே எழுதுகோளை கொண்டு எழுதுறதுக்கும் கற்றுக் கொடுத்தான். மனிதனுக்கு அவன் தெரியாத எல்லாவற்றையும் இறைவன் கற்றுக் கொடுத்தான். எனினும் இப்படியெல்லாம் இருந்தாலும் நிச்சயமாக மனிதன் வரம்பு மீறுகிறான். அவன் தன்னை இறைவனிடமிருந்து தேவையற்றவன் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக அவன் மீளுதல் இறைவனிடத்தில் தான் இருக்கிறது. தடை செய்கிறானே அவனை நீர் பார்த்தீரா? ஒரு அடியாரை அவர் தொழும்போது நீர் பார்த்தீரா அவர் நேர்வழியில் இருந்து கொண்டும் அல்லது அவர் பயபக்தியை கொண்டு ஏவியவாறு இருந்தும் அவரை அவன் பொய்யாக்கி முகத்தை திருப்பிக் கொண்டான் என்பதை நீர் பார்த்தீரா? நிச்சயமாக அல்லாஹ் அவனை பார்க்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா? அப்படி அல்ல, அவன் விலகி கொள்ளவில்லை. ஆனால் நிச்சயமாக நாம் அவனுடைய முன்னேற்றி ரோமத்தை பிடித்து அவனை இழுப்போம். தவறிழைத்து பொய்யுரைக்கும் அந்த முன்னேற்றி ரோமத்தை. ஆகவே அவன் தன் சபையோரை அழைக்கட்டும், நாமும் நரக காவலாளிகளை அழைப்போம். அவன் கூறுவது போலல்ல, அவனுக்கு நீர் வழிபடாதீர், உம்முடைய இறைவனுக்கு சுஜூது செய்து வணங்கி அவனை நெருங்குவீராக. எவ்வளவு பேர் வந்து உங்களை அவதூறு சொல்லி உங்களை தவறான வழி கெழுத்துட்டு போனாலும் அவன் யாரை வேணாலும் கூப்பிட்டுட்டு வரட்டும், ஆனால் நான் நரக காவலாளிகளை அவனுக்காக நான் அழைச்சிட்டு வருவேன் இறைவன் வாக்கு தர்றான். அதனால அவர்களின் பக்கம் போகாம இறைவனுக்கு சுஜூது செய்து நீங்கள் வழிபடுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயத்தில் இவர்கள் ஓதி காண்பித்தது. அப்படின்னா இப்படி பொருள் தெரியும் போது தான் தீயவர்கள்ட்ட இருந்து நம்மளை தற்காத்துக்கணும். இறைவனுக்கு சுஜூது செய்யும் போது அந்த தற்காப்பு தானாகவே கிடைக்கிறது அப்படிங்கிற டெக்னிக் நமக்கு கிடைக்குது. இதுதான் குரான் நமக்கு தரக்கூடிய நேர் வழிகாட்டிங்கிற விஷயம். அதனால் இந்த செய்திகளையெல்லாம் இங்கிருந்து பதிவு பண்ணுற பாக்கியத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கான். காணொளியில் இணைந்திருக்கிற அத்தனை பேருக்கும், இனி பார்க்க போகிற அத்தனை பேருக்கும், உலக மக்கள் அனைவருக்கும் இந்த இடத்துலேருந்து நான் துவா கேட்குறேன். நரக நெருப்பிலிருந்து நாம் நம்மை காப்பாற்றி கொண்டு மேலான சுமணத்தில் ரசூல்லாவோடு வாழ்கிற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தரட்டுமாக. ரசூல்லாவுக்கும் இந்த இடத்துலேருந்து நிறைய 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 சலவாத்து சொல்கிறோம். இப்ராஹிம் நபி அவர்களை பொருந்தி கொண்டதைப் போல யா அல்லா, எங்கள் ரசூல்லாவையும் பொருந்தி கொண்டு மிகப்பெரிய அருட்கொடைகளை அவர்களுக்கு நீ தருவீராக. ஆமீன். எப்படி எடுப்பீங்க? கொண்டிருக்கிறது தான் ஹிரா. ஹிரா குகையினுடைய நுழைவாயில் நீங்க பார்த்துட்டுக்கலாம். அங்க ஒரு சிம்பல் இருக்கு, அல்லாஹ்னு எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். ஹிரா குகையினுடைய நுழைவாயில், அங்கே கூட்டம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு, அந்த சின்ன நுழைவாயிலுக்குள்ளே போயிட்டு அங்கே சின்ன ஒரு பகுதி தான் இருக்குது, உட்காந்து எந்திரிச்சிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே ரொம்ப கூட்டமாகவும் இருக்குது. அல்லாஹு அக்பர் அப்படின்னு இந்த இடத்துல இருந்து நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஒட்டுமொத்த மனித குலமும் மீட்பு செய்யப்படணுங்கிறதுக்காக இறைவன் குரானை இறக்கி கொடுத்த இடம். வல்ல ரஹ்மான் மேலான திருப்பொருத்தத்தை நம்ம எல்லாருக்கும் தரணும். இங்கே வந்து நிறைய பேர் ரொம்ப சிரமப்பட்டு ஏறி வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் நிறைய துவாக்கள் உண்டு. அவங்க எல்லாருக்கும் சேர்த்து நான் துவா கேட்குறேன். இந்த இடத்துல இருந்து தான் ஓதுவீராக அப்படின்னு எழுத படிக்க தெரியாத உம்மி நபி முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை கொடுப்பிக்கப்பட்டது. எனக்கு எழுத படிக்க தெரியாதேன்னு சொன்னப்போ மூன்று முறை ஓதுவீராகன்னு சொல்லி ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டி அணைத்து இறைவனுடைய திருப்பெயரால் ஓதுவீராகன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் அப்படியே ஓதுனங்களாம். அன்றைக்கு தொடங்கிய குரான், அன்றைக்கு தொடங்கிய குரான் இன்றைக்கி கோடிக்கணக்கான மக்களிடத்தில் போய் சேர்ந்துருக்கு. நம்ம வாழ்க்கையோட சின்ன பிரச்சனையில் தொடங்கி உலகத்தின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு, மனித குலத்தின் மீட்பு, மறுமைக்கான விடை திருக்குரான். அந்த திருக்குரானை பொருள் தெரிந்து ஓதுவோமாக, இறைவனின் திருப்பெயரால் ஓதுவோமாக. வல்ல ரஹ்மான் இந்த அத்தனை மக்களுக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹு அக்பர். يلا بقى اصلك انت هو تعالى